நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகம், சரி, முதல்ல வந்து ஜெகதீஸ்வரன் சுபகர்த்தார் யோகம் போன்ற 200வது வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஜெகதீஸ்வரன், குருவிற்கு வணக்கம். ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தனியாகவும் தெரியாதவர்களுக்கு தனியாகவும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா? ஜோசியம் தெரிஞ்சவங்களா? நான் எல்லாரையும் ஒன்றை தான் ட்ரீட் பண்ணுறேன். ஜோதிடம் நானே தெரியாதவன் தான், அப்புறம் எப்படி போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கு போய் நடத்துறது? இல்லை, ஜெகதீஸ்வரன், பேசிக்காகவே நடத்த போகிறேன். இது வந்து சரியாக வராது. ஒரு ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்றது வந்து எனக்கு பிறகும் நிலைத்திருக்கக்கூடிய அளவில் இருக்கும். லக்னத்திற்கு 7-8 இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் திருமணமாகாத போல ராசிக்கு 7-8 இடங்கள் பாதிக்கப்பட்டு, லக்னத்திற்கு 2-7-8 பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ராசிக்கு 2-7-8 பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் அந்த விதிகள் பொருந்தி வருகின்றன. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த நான் சொல்லுகின்ற அந்த 8-12 சுபத்துவ விதிகள் லக்னத்திற்கு மட்டுமே பொருந்துவது, இது எனக்கே புரியலை. பாதகாதிபதி எப்படி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு, பாதகாதிபதி எப்படி கொன்னார், தயவு செய்து பாதகாதிபதியை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஜோதிடத்தை ரொம்ப நுணுக்கமாக சொல்லுகின்றால், இது எல்லா வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ளே போகலை. படிநிலைகளை சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். படிநிலைகள், ஒருவர் எஸ்ஐயாக இருக்கிறாரா, இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரா, ஏசியாக இருக்கிறாரா, டிஜிபியாக இருக்கிறாரா, பியூனாக இருக்கிறாரா, மேனேஜராக இருக்கிறாரா, இது போன்ற படிநிலைகளை சொல்லக்கூடிய நான் பாதகாதிபதி விஷயத்தில் சற்று நுணுக்கமான விஷயங்களை சொன்னேன். மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள், பாதகம் என்பது, ஐயோ பாவி இந்த மாதிரியா நடந்தது. உதாரணம், நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருந்தார். அவர் தமிழக முதல்வராக இருந்தபோது மறைந்தார். நீங்கள் தயவு செய்து பாதகம்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஜெயிலுக்கு போறது பாதகம் இல்லைங்க, எல்லாரும் ஜெயிலுக்கு போறான். ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அவர் இறந்ததை கேட்டு எதிரியே மனம் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு 70-75 நாட்கள் அந்த அம்மையார் அவர்கள் இதுல இருந்தாங்க, ஜெயில இதுல ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. இத்தனை வசதிகள் இருந்தும், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தும், சகல விதமான உலகத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தோம், எத்தகைய மருத்துவ முறையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தும், எத்தகைய மருத்துவரும் உடனே வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தும் அந்த அம்மா அவ காப்பாற்ற முடியல. அதுதான் பாதகம். ஒரு பெரிய பாதகம் என்பது என்ன, அது எப்போது நடக்கும் அப்படிங்கிறத படிநிலை அமைப்புகளோடு புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் சொல்றது மைனூட்டான விஷயம். என்னையா அவர் அப்படின்னு சொல்றாரு, இதெல்லாம் பாதகம் இல்லையானா? இல்லை, பாதகம் என்பது மனதை பதை பதைக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக ஹைலி லெவல்லையும் மிக கீழ் லெவல்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்முடைய ஞானிகள் அர்த்தத்தை கொடுத்துருக்கிறாங்க. ராஜயோக விஷயத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், பஞ்சமகாபுருஷ யோகங்களே ஒருத்தர் பஞ்சமகாபுருஷ ராஜயோகம்னு சொன்னாரியோ என்ன அது அப்படின்னு கேட்டேன். நான் வார்த்தையை அதெல்லாம் ராஜயோகம் கிடையாது, ஒரு மனிதனை துறையின் அமைப்பில் உச்சமாக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆழமாக உள்ளே போனால் தான் சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும்.